பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் உனக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கணும்னா அந்த சந்தன பாண்டி பொண்ணு உயிரோட இருக்கக்கூடாது. அவ உயிரோட இருந்தா நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்காது. கோவிலுக்கு போனவ திரும்பி வரவே கூடாது. போஸ் தானே பேசுறது? ஆமா சார், போஸ் தான் பேசுறேன். என்ன இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப நாளா போனே காணா, இந்த போஸ மறந்துட்டீங்களா? உன்னை எப்படா மறக்க முடியும், அதனாலதான் இப்ப உனக்கு போன் பண்ணிருக்க. சும்மா சொல்லாதீங்க சார், உங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்க தேவைன்னா மட்டும் எங்களை உங்களுக்கு ஞாபகம் வரும், மத்தபடி தேவையில்லைன்னா எங்களை அம்போன்னு விட்டுருவீங்க. அதுக்காக உன்னை கூடவே வச்சுட்டா சுத்தி தெரிய முடியும்? நான் ஒரு இன்ஸ்பெக்டர்டா, உன் கூட சகவாசம் வச்சிருக்கிறது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது. என் வேலைக்கே ஆப்பு வச்சிருவாங்க தெரியும்ல. ஒரு வகையில நீங்கள் நானும் ஒண்ணுதான் சார். என்ன, நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க, நான் அதிகாரம் இல்லாம இருக்கேன், அவ்வளவுதான். டேய் என்னடா, உன் கூட என்ன கூட்டணி சேர்க்கறியா? உங்க கூட எல்லாம் கூட்டணி வச்சுக்க முடியுமா சார், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சாரி சொல்லுங்க, இப்ப என்ன விஷயம், எதுக்காக போன் பண்ணீங்க? இப்படி நேரம் விஷயத்துக்கு வர்றத விட்டுட்டு எதுக்கு என் தேவையில்லாதெல்லாம் பேசுற? சரி, உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்குறேன், கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்க சார், என்ன வேலை? என்ன சார், கஞ்சா கடத்தல், போதை பொருள் கடத்தல், செயின் ஸ்னாச்சிங், பைக் திருட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் தான் இன்வால்வ் ஆயிட்டு இருந்தீங்க. இப்ப என்னடா இவ்வளவு பெரிய விஷயத்துல இறங்கிட்டீங்க? ஏய் சும்மா வளராத, நான் சொல்றத மட்டும் செய். அங்க வேல்முருகன் செல்வின்னு ஒரு கல்யாண ஜோடி ஏதோ வேண்டுதலுக்காக மூணு நாள் அங்க வந்து தங்கி இருக்காங்க. அந்த செல்விங்கிற பொண்ணத்தான் நீ முடிக்கணும். நல்லா கேட்டுக்கோ, அவ திரும்ப இந்த ஊருக்கு வரவே கூடாது. அவ எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கா. இனி எனக்கு குடைச்சல் கொடுக்க அவ இந்த உலகத்துல இருக்க கூடாது. அவங்க பேரு, போன் நம்பரு, அவங்க போட்டோ, அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேன் சார். சரி சரி, அனுப்பி விடுறேன். ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்துல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு ஒரு துளி அளவு கூட தெரிய கூடாது, புரியுதா? கவலையே படாதீங்க சார், என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுறேன். சரி சரி சரிங்க சார், வைக்கிறேன். ஏய் வாங்கடாங்க, டேய் ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, அதை உடனே முடிச்சாகணும். அண்ணா வேலை எங்க? அத முதல்ல சொல்லுங்க. ஏன் சொன்னாதான் வருவியா? ஆட்காடு இருக்குல்ல, அங்கதான் வேலை. போ வண்டியில ஏறு, போட. சரி அந்த செல்வியோட கதையை முடிக்கலனா அவன் நிச்சயமா இந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணிடுவா. கூடிய சீக்கிரமே போஸ் மூலமா ஒரு நல்ல செய்தி வரணும். வரும் வரும் வரும். மணி வேற ஆகுது, என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஆமா, நிச்சயதார்த்த புடவை எடுக்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீங்க வாங்க போலாம். நீ போ, நான் வர. சீக்கிரம் வாங்க. சம்மதி, நீங்க சாப்பிட ஏதாவது எடுத்து? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க உட்காருங்க, வந்தது கிளம்பிடுவோம். சரி அம்மா, எல்லாம் ரெடியா? கிளம்பலாமா மகா? கிளம்பலாமா? ரெடிமா. என்னமா, மாப்பிள்ளை எங்க காணோம்? இல்லப்பா, அவர் கொஞ்சம் வெளியில ஒரு வேலையா போயிருக்காரு. சரி சரி, பார்த்து நல்ல புடவையா வாங்கிட்டு வாங்க. ஏமா நீங்களும் எங்க கூட வரலாமே? ஐயோ நான் வரலம்மா, எனக்கு ஒரே கால் வலியா இருக்கு, அங்க வந்து அவ்வளவு தூரம் அலையத்துக்கு என்னால முடியாதுமா. நீங்க போய் நல்ல புடவையா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி சரிம்மா, வாங்கப்பா போயிட்டு வருவோம். நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து போய் பர்சேஸ் பண்ணிட்டு வாங்க. அதுவும் சரிதான். சரி சிவகாமி, அப்ப நம்ம கிளம்பலாம். அப்பா என்னடா, பூஜா கூட்டிட்டு போலாப்பா? பூஜா பூஜாவா? அவ எதுக்கு, அவ வீட்லயே இருக்கட்டுமே. ஆமாப்பா, அவ எதுக்கு, நாளை கழிச்சு ஃபங்க்ஷன் வேற இருக்கு, எதுக்கு அவளை போட்டு அலை கழிச்சுக்கிட்டு? அவ வீட்லயே இருக்கட்டுமே. இல்லம்மா,
நகை துணி எல்லாம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தானே எடுக்க போறோம். இந்த நேரம் பார்த்து பூஜா வரலன்னா எப்படி? மருமக வந்தா அவளுக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துடலாம். இல்லனா இங்க வந்ததுக்கு அப்புறம் மாத்தி அது இதுன்னு நேரமும் இல்ல. பூஜாவும் நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாமே. ஆமா சம்பந்தி, சிவகாமி சொல்றதுதான் சரி. என் மருமக வந்தா அவளுக்கு பிடிச்ச கலர் டிசைன் பார்த்து எடுத்துட்டு வரலாம்ல. சரி, அதனால என்ன, பூஜாவையும் கூட்டிட்டு போலாம். கீர்த்தி, நீ போய் பூஜாவை கூட்டிட்டு வா. கீர்த்தி நிலுமா, நானும் அம்மாவும் போய் பூஜாவை கூட்டிட்டு வரோம். சரிக்கா, நேரமாச்சு, சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. அம்மா வாங்க, கூட்டிட்டு வந்துடுறோம். வருவா இரு. எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க சொன்னபடி நிச்சயதார்த்தம் மட்டும் நின்னு போச்சுன்னா, கடவுளே உனக்கு கோடி நன்றி. கடவுளே, நீதான் இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நடக்க விடாம பண்ணணும். தலையெழுத்துல இந்த கல்யாணம், இந்த நிச்சயதார்த்தம் எல்லாமே இப்படிதான் நடக்கணும்னு எழுதி வச்சாச்சு. இனிமே அதை மாத்தி அமைக்க நினைச்சாலும் முடியாதுடி. நீ இப்படியே வருத்தப்பட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இதையே எத்தனை தடவைதான் சொல்வீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு என் தலையே வெடிக்குது. அதான் நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றல்ல. இப்ப மறுபடியும் என்னமா, என்ன கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க மாட்டீங்களா? இவகிட்ட என்னடி பேசுறது? இத பாருமா, உன்னை நாங்க தொந்தரவு பண்றதுக்காக வரல. உனக்கு நிச்சய புடவை எடுக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் ஜவுளி கடைக்கு போறோம். வீட்டுல சும்மா தானே இருக்க, இங்க கூட வாயே, எல்லாரும் ஒன்னா போயிட்டு வரலாம். நிச்சயதார்த்தமே பிடிக்கலன்னு சொல்றேன், இதுல புடவை வேற எடுக்க வரணுமா? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. இல்லம்மா, நீ வீட்டுல தனியா இருப்பல்ல, நாங்க எல்லாரும் போறோம், கொஞ்ச நேரம் தான், போயிட்டு உடனே வந்துடலாம். வாமா சொல்றேன்ல. இப்ப என்ன, நான் உங்க கூட வரணும் அவ்வளவுதானே? இல்லனா இதுக்கும் ஏதாவது சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆக மொத்தத்துல உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த என்ன பக்கடக்காய் ஆக்கிட்டீங்கல்ல. நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க, ஆனா ஒண்ணு, எனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை செஞ்சு நான் சந்தோஷமா இருப்பேன்னு மட்டும் நீங்க கனவுல கூட நினைச்சிடாதீங்க. இப்ப என்ன வரணும் அவ்வளவுதானே, வந்து தொலைறேன்.